ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. 30 சைக் ஹண்ட்ரோட ஃபைனல் பாட்டை பார்க்க போகிறோம். கடைசியதோட விட்டுருந்தோம் அப்படின்னா தீவாளிக்க முடியாதுன்னு ஜங்க்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த ஆங்கரை அழிச்சிட்டு தன்னை தனி கத்தியால் குத்திக்கிறாங்க. பர்சனாலிட்டிக்கு தான் இறப்பு இருக்குது, அவங்க ரியாலிட்டியில் சாக மாட்டாங்க. ஜியாங் கண்ணு முழிக்கிறப்போ அவர் அந்த காலனிக்குள்ளே தான் கண்ணு முழிக்கிறாரு. பட் டாக்டர் கியூ அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற யாருக்குமே இதுக்கப்புறம் தெரியாது. ஏன்னா அவரோட பர்சனாலிட்டி இறந்து போச்சு. கடைசியாக டாக்டர் கியூ வந்து ஒரு சொடுக்கு போடுறாரு. இதன் மூலியமாக இவங்க ரெண்டு பேரும் ரியாலிட்டிக்கு வந்தாங்களா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ லியோ வந்து அடுத்த கேமை ஆரம்பிச்சிட்டான். லியோ வேறு, ஜியாங் வேறு, இல்லை எல்லோரும் ஒரே பர்சன் தான். அவங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனாலிட்டி தாங்க வேறு. என்ன ஜியாங் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அங்கே கேட்குற சமயத்தில் டாக்டர் கியூங்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதும், தான் இந்த மாதிரி அவர்கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்டு அவர் தான் நம்மளை நம்ம ஆள் மனசுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாரோ அப்படிங்கிறது நம்ம ஜியாங்குக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் 2043 அந்த மிஷின்லேருந்து டாக்டர் கியூ எழுந்திருக்கிறாங்க. அவர் மட்டும்தான் எழுந்திருக்கிறாங்க, ஜியாங் எழுந்திருக்கிறது இல்லை. ஸோ ஜியாங் அந்த கத்தி குத்து வாங்கினதுனால அவரோட பர்சனாலிட்டி இறக்குற சமயத்தில் இவர் சொடுக்க போட்டதுனால டாக்டர் கியூ மட்டும்தான் வராங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஜியாங் வந்தாங்க, இந்த டைம் டாக்டர் கியூ மட்டும்தான். யுயான் கேட்குறாங்க, என்னது இது நீங்கள் எழுந்துட்டீங்க அவர் எழுந்திருக்கல, போன டைம் நீங்கள் இந்த மாதிரி தான் இருந்தீங்க அவர் வந்துருந்தார் அப்படிங்க. இப்போ ஜியாங் அவனோட ஆள் மனசுக்குள்ளே மூணாவது நிலையில் இருக்கான். இப்போ நான் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அவனை வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அவனோட மனசுக்குள்ளே அவனை அவனே கத்தியில் குத்திக்கிட்டான். அதனால தான் நான் சொடுக்க போட்டப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே வர முடியல. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இப்போ இவன் வரானா இல்லை இவன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த செகண்ட் பர்சனாலிட்டியான லியூ வருவானான்னு தெரியாது. 50-50 சான்ஸ் தான். பட் இப்போ நான் பவர் இன்க்ரீஸ் பண்ணப்போ கண்டிப்பாக இவன் கண்ணு முழிப்பான் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜியாங்கும் கண்ணு முழிக்கிறாங்க. அதோட இந்த ட்ராமா முடிஞ்சுது. என்னம்மா எப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா டேரக்டர் அவ்வளோதாங்க எடுத்து வச்சுருக்காங்க. ஓ, நீங்களும் அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜியாங் கண்ணு முழிச்சிட்டாங்க. இப்போ கண்ணு முழிச்சது உண்மையிலேயே இன்னசென்ட்டாக இருக்கிற ஜியாங்காக இருக்கலாம், இல்லைன்னா ஜியாங்கோட மனசுக்குள்ளேயே லியூங்கிற ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அது ஜியாங்கோட உடம்பு எடுத்துக்கிட்டு வாழணும்னு ட்ரை பண்ணுது. அந்த பர்சனாலிட்டி இப்போ கண்ணு முழிச்சிருக்கலாம். இதை நம்மக்கிட்டே டேரக்டர் விட்டுட்டாரு. நான் கடைசியாக ஜியாங் கண்ணு முழிச்ச அந்த ஷார்ப்பெல்லாம் வச்சு பார்க்குறப்போ லியோ கண்ணு முழிச்ச மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஜியாங் அவங்களோட ஆள் மனசுக்குள்ளே இப்போது வந்து அவர் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஜியாங்காக இருக்கார். ஃபஸ்ட்டு தெரியாமல் எங்கே இருக்கோ, நம்மளுக்கு பழசெல்லாம் என்னன்னு ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜியாங்குக்கு அந்த சுருக்கு பயில் இருந்த ரிங்கை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. இந்த மாதிரி 2043 வருஷத்தில் டாக்டர் கியூ கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்டோம். நம்மளோட ஒரு உளவியல் பிரச்சனைக்கு அவர் ஒரு மிஷினை வச்சு நம்ம கூட சைக்கன் பண்ணார் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ கண்ணு முழிச்சது ஜியாங்காகவே இருக்கலாம், பட் அதை நம்ம கையிலே விட்டுட்டாங்க. நீங்களே வந்து லியூவா ஜியாங்கான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த 2 நிமிஷத்தை நான் போன பார்ட்லேயே சொல்லி பேசி முடிச்சிருக்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்துருந்தேன்னா வீடியோ 40 நிமிஷம் கிட்டக்க வந்திருக்கும். அதனால தான் நான் இப்போ தனியாக பேசுகிறேன். இந்த எண்டிங் நிறைய பேத்துக்கு டிசப்பாயிண்ட்டாக இருந்திருக்கலாம், சில பேத்துக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்திருக்கலாம், இன்னும் சில பேத்துக்கு அதான பார்த்தேன் இப்படி ஒரு எண்டிங்கை வச்சு நாங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாத மாதிரி முடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சேன். அதுக்கான காரணம், இந்த ட்ராமாவை ஆரம்பத்துலேருந்து பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு கேஸை சால்வ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு குகைக்குள்ளே அசரீரி மாதிரி லியூவோட வாய்ஸ் கேட்கும். அங்கேயே எனக்கு டவுட் ஆரம்பிச்சுது. சரிப்பா, லியூன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் இந்த மாதிரி ட்ராப்பெல்லாம் செட் பண்ணுறான் அப்படின்னே வச்சுக்கலாம். பட் இந்த கதைக்களம் 1912 20 நடக்கிற மாதிரி தான் கதைக்களத்தை அமைச்சிருக்காங்க. அப்போது ஒரு அசரீரி மாதிரி எப்படி ஒருத்தன் பேச முடியும்? இப்போது இருந்தால் அங்கங்கே ஸ்பீக்கர் வச்சாங்க, வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி ஏதோ செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நாம் ஒரு புரிதலுக்கு வரலாம். இல்லை அவங்களும் வந்து ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, எது வேணால் பாசிபிள்னு சொல்லலாம். பட் அப்போது யாருமே இல்லாத அந்த இடத்துல அசரீரி மாதிரி எப்படி வாய்ஸ் வரும், அது எப்படி நம்ம 2 ஹீரோஸ்க்கும் கேட்கும்? அப்போ அவங்க யோசிச்சிருக்கணும், எப்படி லியோட வாய்ஸ் இங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான கிளாரிட்டியை அடுத்தடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். பட் அவங்க கொடுக்கல. அங்கிருந்தே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு விதமான மைண்ட் செட்டை நம்மளுக்கு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் கடைசி கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரியே இருக்காது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே தெரியும். டாக்டர் கியூவோட அண்ணாவை அந்த கப்பலுக்குள்ளே சுட்டது வந்து இவர் ஜென்ரல். அவர் கப்பலுக்குள்ளே எப்படி வந்தார் அப்படிங்கிறதே நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. இப்படி ஜென்ரல் ஷூட் பண்ணுறப்போ அண்ணா கூட இருந்தது டாக்டர் கியூவோட அப்பா, உங்கள் அப்பையனை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற கோபம். உயிருக்கு பயந்துக்கிட்டு தான் அங்கேருந்து ஓடி வந்து ஒளிஞ்சிருப்பாங்க, அவனை தேடிக்கிட்டு தான் ஜென்ரலும் வந்திருப்பாங்க. தம் பையனையே சுட்டு கொண்டுட்டா அப்படிங்கிற கோபத்தில் தான் ஜென்ரலை டாக்டர் கியூவோட அப்பாவும் ஷூட் பண்ணிடுவாங்க. பட் இது எல்லாமே ஒரு கேஸாக ரியாலிட்டியாக பார்த்தா அடடே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே, அடுத்து என்ன நடக்கும், இப்படி ஆயிடுச்சா நம்மளுக்கு தோணும். ஆனால் கடைசி எண்டு வரைக்கும் வந்து பார்த்தா அட, இது எல்லாம் ஒருத்த மனசுக்குள்ளே நடந்ததா, ஜஸ்ட் கட் பண்ணியா நம்மளை பைத்தியக்காரங்களாக்கிட்டாங்களே அப்படின்னு தோணும். நீங்கள் 2 வகையாக பிரித்து பார்த்துக்கலாம். ஒன்று, லியோ அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி ஜியாங்குக்குள்ளே இருக்குது, அது வந்து ஜியாங்குக்கு அது ஒரு பர்சனாலிட்டியாக தெரியறதில்லை, அதுக்கு பதிலாக அது ஒரு பர்சன், இண்டிவிஜுவல் பர்சன், நம்மளை ஃபாலோ பண்ணுறான், நம்மளை பார்க்குறான், நம்மளுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறான் அப்படிங்கிற ஒரு மனநோய் ஜியாங்குக்கு இருந்திருக்கு.
தன்னை எவனோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸ் கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு சார் நீங்கள் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்த இடம் தான் நம்ம டாக்டர் கியூ லேப். அந்த இடத்துல எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு உங்கள் ஆள் மனசுக்குள்ளே போகிறப்போ நானும் வருவேன், நான் வந்து இந்த ரெண்டு ஃபோட்டோஸையும் ஆங்கராக செட் பண்ணுறேன், ஒருவேளை எனக்கோ உனக்கோ ஏதோ நினைவு தப்பி போயிடுச்சுன்னா இந்த ஆங்கர் நம்மளுக்கு வழிகாட்டும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எபிசோடு ஒன்றில் ஜியாங் வந்து ஒரு கல்லறை பக்கத்தில் இருக்கிற குழிலிருந்து எழுந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது ஜியாங் ஃபஸ்ட்டு டைம் டாக்டர் கியூவோட சைக்கன் அவரோட சைக்குக்குள்ளேயே வந்த டைம் கிடையாது, ரெண்டாவது டைமு. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஜியாங்க்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஓகே நம்ம டாக்டர் கியூ கிட்டே ஹெல்ப் கேட்டிருக்கோம், நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பர்சனாலிட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளோட இந்த உளவியல் பிரச்சனையை வந்து சரி பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம மனசுக்குள்ளேயே சைக்கன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு விவரமாக நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அப்போ லியூ அப்படிங்கிற ஒருத்தர் லெட்டர் போட்டுருந்துருக்கான், என்ன டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டு உன் மனசில் இருக்கிற என்ன அழிச்சிடலாம் பார்த்துருக்கியா, அது முடியாது டாக்டர் கியூ இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப டாக்டர் கியூ வந்து கத்தி குத்து வாங்கி விழுந்து கிடப்பார். ஜியாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. டாக்டர் கியூ இருந்துட்டு இல்லைப்பா நாம் இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பிரச்சனையாக போய்டும், ரியாலிட்டியில் நம்ம எழுந்திருக்கவே மாட்டோம், அதனால் இப்போ நான் சொடுக்கு போடுறேன் நீ வந்து வெளியே போய்டும் அப்படிம்பாங்க. இப்போ இந்த சொடுக்கு போடுறது வந்து நம்ம நிறைய சைக்காலஜி ட்ராமாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சைக்காட்டிஸ்ட்டும் ஒருத்தங்களை ஹிப்னோட்டைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க, டாக்டர் கியூவோட ஸ்டைல் வந்து சொடுக்கு போடுறது. ஆனால் டாக்டர் கியூ கத்தி குத்து வாங்கியிருந்ததுனால அவரால் ரியாலிட்டிக்கு வர முடியலை. பட் ஜியாங் இருந்துட்டு நம்மளால தான் இந்த மனுஷன் மாட்டிக்கிட்டாருங்கிறதுனால தான் எகெயின் சைக்கன் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தங்க இந்த மாதிரி சைக்கன் பண்ணுறப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பர்சனாலிட்டி தான் இறந்து போகுமே தவிர ரியல் லைஃப்பில் அவங்க தூங்குன நிலமையில தான் இருப்பாங்க, கோமா கூட கிடையாது. கோமா அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க எழுந்துச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி சைக்கன் பண்ணுறப்போ ஒருத்தவங்க மனசுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா ஆர் அவங்க யார் என்ன அப்படிங்கிற நினைவை மறந்து தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா ரியாலிட்டியில் அவங்க சாகிற வரைக்கும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வயசாகி அவங்க உடம்பு வந்து செயல்பட முடியாமல் இல்லை வேறு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு குணப்படுத்த முடியாமல் இறக்குறப்ப தான் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பர்சனாலிட்டிஸ் இறந்து போகும். அது வரைக்கும் இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம டாக்டர் கியூ எந்திரிக்கல, ஜியாங் வந்துட்டாங்க. ஜியாங்குக்கு எகெயின் சைக்கன் பண்ணுங்கிறது தோணுது, ஆனால் அதுக்கு வந்து இந்த பொண்ணு யுவான் வந்து மறுக்கிறான். ஒரு முறை நீங்கள் சைக்கன் பண்ணுறப்போ நீங்கள் உங்கள் மனசோட பேஸிக் தான் போவீங்க, ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்க மாட்டீங்க, தேர்ட் லேயர்லலாம் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை நான் வந்து டாக்டர் கியூக்காக போய் தான் தீரும் நட முடிப்பாங்க. டாக்டர் கியூ ஒரு செகண்ட் நம்ம ஜியாங்கோட மனசுக்குள்ளேயே இறந்து போயிட்டாரு, அது ஒரு பர்சனாலிட்டி இறந்து போச்சு. அப்படி இறந்து போனதுக்கப்புறமாக இன்னொரு ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் தான் அவர் டாக்டர் கியூவாகவே இருக்காரு, ஒரு சைக்காலஜி டாக்டராக இருக்காரு, பெரிய குடும்பத்தோட ரெண்டாவது பையனாக இருக்காரு. பட் யுவானை கம்பல் பண்ணி ரெண்டாவது முறை சைக்கன் பண்ணுறதுக்காக ஜியாங் போகிறப்போ தான் யாரோ அப்படிங்கிறதே அவர் மறந்துடுறாரு. அப்போ தான் அந்த காலனி பெரியவர் கண்டெடுத்தது அந்த சுருக்கு பையில் வந்து ஜியாங்குன்னு பேர் எழுதியிருந்தது. ஆனால் எத்தனை வாட்டி ஜியாங் தனக்குள்ளே சைக்கன் பண்ணாலும் லியூ அப்படிங்கிறவனுக்கு அந்த மனசில் இருக்கிற அந்த லேயர்ஸே கிடையாது. இப்போ தேர்ட் லேயரில் இருக்காங்க, தேர்ட் லேயரில் வந்து நினைவுகள் எப்படி இருக்குன்னே தெரியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க இல்லையா, அது லியூக்கு கிடையவே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஜியாங்கோட மனசை அவன் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கான், ஜியாங்கோட ரியாலிட்டியை எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். அதனால்தான் அவனுக்கு விதவிதமான கேஸ் எல்லாம் செட் பண்ணி நீ என்னை பார்க்க வரணும்னா இதை தான் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு மென்டல் டார்ச்சரை கொடுக்குறாங்க. முதல்ல வீடை விற்று கொடுக்க சொல்லி, ஓ அப்போ நான் வீடை விற்கக்கூடிய ஒரு புரோக்கரா அப்படின்னு ஜியாங்கே நினச்சிக்குவான். அந்த வித்த வீட்டில் மூணு வீட்லேயும் ஒரு மர்டர் நடக்கும். இந்த பக்கம் டாக்டர் கியூவுக்கும் லெட்டர் வரும், உங்கள் அப்பா இந்த மாதிரி காணாமல் போயிட்டாரா, உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு ஜியாங்கை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை லியூ எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னென்னா, லியூ என்ன நினச்சான், டாக்டர் கியூவையும் ஜியாங்கையும் பிரிச்சிடணும். ஏன்னா டாக்டர் கியூ ஒன்ஸ் அவர் பர்சனாலிட்டி இறந்ததுக்கப்புறமாக இன்னொரு பர்சனாலிட்டியும் அவர் ஜியாங்கோட மனசுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஆனால் எதையும் வெளியே காட்டிக்கலாம். அதுக்கான காரணம் ஜியாங் குணப்படுத்தி கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருப்பார். ஈவன் அந்த ஐலாண்டில் இவங்க எல்லோரும் கடத்தப்பட்ட நிலமையில கூட அவர் தான் இனிஷியேட் பண்ணி இந்த மாஸ்க் போட்ட பர்சன் மாதிரி நம்ம டாக்டர் கியூ எல்லாம் மாறியிருப்பாங்க. ஏன்னா ஜியாங்கை காப்பாற்றணும், ஜியாங்குக்கும் தனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, முக்கியமாக ஜியாங்குக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை சரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் ஜியாங்கை சேவ் பண்ணணும்னு நினைப்பாரு. ஈவன் ஜியாங்கே சில இடத்துல சொல்லியிருப்பான், போதும் இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து டாக்டர் கியூ கேட்கவே மாட்டாங்க, இல்லை நான் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு. தப்பாக காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறதுல சாக்கா வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஆனால் டாக்டர் கியூவுக்கு அது எல்லாமே நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் பல இடங்களில் தான் வந்து ஒரு பர்சனாலிட்டி, ஒருத்தங்களோட மனசுக்குள்ளே சைக்கன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டாக்டர் கியூ வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல அப்படி மிஸ் ஆகிடுவார், எமோஷனல் ஆகிடுவார். அதை பல இடங்களில் பார்த்துருப்போம். ஈவன் அவங்க அப்பா காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வர்றதுக்கு அப்போலாம் ரொம்ப எமோஷனல் ஆகிருப்பார். அதுக்கு மேபி டாக்டர் கியூவுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, அது இந்த ட்ராமாவில் நம்மளுக்கு காட்டவே இல்லை. அவங்க அம்மா யார், அப்பா யார், இல்லை உங்கள் ஃபேமிலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டவே இல்லை. மேபி அதில் அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், அதனால் அந்த மாதிரியான எமோஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப வீக் ஆகிடுவார். ஆனால் லீவை தேடி போகணும் அப்படிங்கிற ஜியாங்கோட பயணத்தில் தான் இருக்கணும்னு நினச்சார். என்ன லீவை கண்டுபிடிச்சிட்டா போதும், ஜியாங்குக்குள்ளே இருக்கிற இன்னொரு பர்சனாலிட்டி, அதுவும் பேட் பர்சனாலிட்டி லீவ் தான்,
அவனை கண்டுபிடிச்சிட்டா போதும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடச்சிடும்னு நினச்சாங்க. பட் அவனை கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் ஜியாங்கால அந்த லியோ கிட்டேருந்து தப்பிக்க முடியல. ஏன்னா ஜியாங் இந்த மனசுக்குள்ளே வாழ்ந்த வாழ்க்கை மொத்தத்தையும் அவர் உண்மை நினைக்கிறாரு. எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. இது ஜஸ்ட் நினைவுகள் தான், இவங்கெல்லாம் ஹியூமன்ஸ் கிடையாது, இந்த நினைவுகளுக்கு அழிவில்லை அப்படிங்கிறது பாவம் அவருக்கு தெரியல. இந்த லியோ பக்கம் அந்த டைம் கேம் விளையாண்டுருப்பான். யூயான் அப்படிங்கிறது ரியாலிட்டியில் 2043 வருஷத்தில் டாக்டர் கியூவோட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸு. அவங்களும் இந்த ஜென்ரல் வீட்டோட பொண்ணு, அவங்களும் ஜியாங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாண்டுருப்பான். இதில் லியோவையும் டாக்டர் கியூவையும் தவிர மற்றவங்க எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க, அதில் முக்கியமாக ஜியாங். பட் யூயானை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த மாதிரி சைக்கண்டே பண்ணலை. ஏன்னா அவங்க ஜஸ்ட் நினை அவங்க ரெண்டு பேரும் வேடிக்கை தானே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த உருவத்துக்கு ஒரு நினைவு கொடுத்து அந்த நினைவோட தான் ஜியாங்க லியோ லவ் பண்ண வச்சுருக்கான். இன்னும் ஒரே வார்த்தையில் சிம்பிளாக சொல்லணும்னாங்க, இந்த 2043 வருஷத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜியாங் வந்தார் இல்லையா டாக்டர் கியூவோட ஹாஸ்பிட்டலுக்கு, அப்போது அந்த அவங்க அந்த மிஷினுக்குள்ளே உட்காந்து சைக்கண்ட் பண்ணது, இது எல்லாமே ஒரு நாள் அல்லது ஒரு சில மணி நேரங்களில் தான் நடக்குது. ஆனால் இவங்க மனசுக்குள்ளே இவங்க பல மாதங்கள் வாழ்ந்த மாதிரி தான் கணக்கு. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டில் ஜியாங்கும் டாக்டர் கியூ உள்ளே வந்தப்போ அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங்ஸாக, அதாவது இந்த மாதிரி ஒருத்தங்களோட மனசுக்குள்ளே சைக்கண்ட் பண்ணுற பவர்லாம் ஜியாங்குக்கு இருக்காது, எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் இல்லாத ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்களோட அந்த சைக்குக்குள்ளே டாக்டர் கியூ இறந்ததுக்கு அப்புறமாக அடுத்த லேயர் ஆஃப் த சைக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ டாக்டர் கியூ ஒரு பெரிய குடும்பத்தோட ரெண்டாவது பையன், ஒரு சைக்காட்டிஸ்ட்டாக வராங்க. இங்கே வெளியே வந்து ஜியாங் டாக்டர் கியூவை காப்பாற்ற போகிறப்போ அவருக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஒருத்தங்களை நொடி பொழுதில் வசியம் பண்ணி அவங்க மனசுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத விஷுவலாக போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிற மனுஷனாக தான் வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு அவரோட பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. அடுத்ததாக லியோவை கண்டுபிடிக்கிறாங்க. லியோ வந்து எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜியாங் வந்து தன்னைத்தனியாக கத்தியால் குத்திக்கிறாங்க. இப்போ டாக்டர் கியூ வெளியே வந்துட்டாங்க. இப்போ அடுத்த லேயர் ஆஃப் த மெமரி வந்து தொடரப்போகுது. அதில் ஜியாங்கு தான் யாருன்னே தெரியாமல் தான் கண்ணு முழிக்கிறாங்க. ஈவன் யூயானை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியல. கத்தி குத்துவாங்க, நாம் எப்படிடா பொழைச்சோம் அப்படிங்கிறதும் தெரியல. டாக்டர் கியூவை பற்றின ஞாபகங்கள் சுத்தமாக இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து அங்கங்கே பிட்டுபட்டா மறந்து போன மாதிரி இருக்குது. பட் லியோவுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன அடுத்த மெமரி ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இதுலேயும் நான் தாண்டா ரூல் பண்ண போகிறேன், கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் லியோவை தேடி வர்றதுக்காக, லியோட பிடியில் மாட்டிக்கிறதுக்காக, எப்படியாவது ஜியாங்க வர வைக்கிறதுக்கு லியோ அடுத்தடுத்து கேமை செட் பண்ண தான் போகிறான். ஆனால் வெளியே வந்த டாக்டர் கியூவால் எகெயின் ஜியாங்கோட சைக்கிளில் போகாமே அவரை முழிக்க வைக்க முடியும். ஆனால் என்ன பிரச்சனை, முழிக்கிறது ஜியாங்காவும் இருக்கலாம், ஜியாங்குள்ளே இருக்கிற ரெண்டாவது பேட் பர்சனாலிட்டியான லியூவாகவும் இருக்கலாம். யார் முழிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுப்பில் விட்டுட்டாங்க. இந்த ட்ராமாவை நீங்கள் ரெண்டாக பிரித்து பார்க்கலாங்க. இந்த கிளைமேக்ஸை பார்க்குற வரைக்கும் இது ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா, நல்லா போச்சு, ஓ வந்து அந்த டெக்னிக் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. அது இம்ப்ரெஸ் ஆகிதான் பார்க்கவே ஆரம்பித்தேன். ஒரே செகண்ட் ஒருத்தங்களை சைக்கண்ட் பண்ணி அவங்களோட ஆள் மனசுக்குள்ளே போய் அவங்க நம்மக்கிட்ட இருக்கிற மறைக்கிற உண்மையை நாம் அவங்க மனசுக்குள்ளேயே போய் பார்க்க முடியும். அடடே இது ஒரு புது கான்செப்டாக இருக்கே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அட் த சேம் டைம் இந்த ட்ராமாவை எப்படி கொண்டு போய் என் பண்ணுவாங்க அப்படிங்கிற தோணலும் எனக்கு இருந்தது. நீங்கள் மை ரூம்மேட் இஸ் டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு ட்ராமா வந்து நான் வாய்ஸ் ஆஃப் வினோதினில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ட்ராமாவை மொத்தமும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு வெறித்தனமான ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் நடந்த கேஸ் எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த மாதிரியும், அதை பார்த்துதான் இவங்களால் அந்த தப்பை பண்ண மாதிரியும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இங்கே பெருசாக பேச வேண்டாம், நீங்கள் வேணால் அந்த ட்ராமா போய் பாருங்கள். இந்த ட்ராமா பார்க்குறப்போ எனக்கு அந்த தோணல் இருந்துக்கிட்டே இருந்தது. என்ன தான் அப்படி கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுது முடிப்பாங்க, ஒருத்தனுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒருத்தங்களை இவ்வளோ சீக்கிரமாக ஹிப்னோடைஸ் பண்ணி ஆள் மனசுக்குள்ளே போய் நடந்ததை நடக்கிற மாதிரியே பார்க்க முடியுமா, இதை எப்படி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது. கடைசியில் இது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரியும், இது வந்து ஜியாங்க இருக்கிற ஒரு மனநோய் மாதிரி காட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வர்ற வரைக்கும் இது ரொம்ப என்கேஜிங்காகவும் த்ரில்லாகவும் இருந்தது. ஒவ்வொரு கேஸையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும், யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லை கிளைமேக்ஸோட சேர்த்து இந்த சைக்கண்டரை பார்த்தீங்க அப்படின்னா, அட போங்கப்பா இது என்ன பெரிய ட்ராமாவா, எல்லாமே மனசுக்குள்ளேயே முடிச்சு போச்சு, இதுக்கு எதுக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்தோம் அப்படிங்கிற தோணல் வரும். ஸோ ரெண்டு வகையான உங்களுக்கு தாட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளைமேக்ஸை விட்டுட்டு ஒவ்வொரு கேஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அது கண்டிப்பாக உங்களை எங்கேஜ் பண்ணியிருக்கோம்ல, உங்களை யோசிக்க வச்சுருக்கோம்ல. ஸோ அதுதான் இந்த ட்ராமாவோட ஹைலைட். இந்த ட்ராமா வந்துட்டு ரொம்ப நல்ல ரேட்டிங் வாங்கியிருந்தது, 8.1 இருந்தது. பொதுவாக 7.9 இருந்தாலே அந்த ட்ராமா வந்து நல்ல வர்த்தான ட்ராமா தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். பட் இருந்தாலும் ஏன் இந்த ட்ராமா பெருசாக ஃபேமஸ் ஆகலை அப்படிங்கிற தாட் இருந்தது. ஏன்னா சில ட்ராமாஸ் நல்லாயிருக்கும் ஆனால் ரேட்டிங் சரியிருக்காது, ஆனால் கதை நல்லாயிருக்கும். ரிவ்யூ நல்லா இருக்காது ஆனால் கதை நல்லாயிருக்கும், ரேட்டிங் நிறையா வாங்கியிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், தமிழை எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். ஆனால் இந்த ட்ராமா ரேட்டிங்கும் நல்லாயிருக்கு, ரிவ்யூவும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, அப்புறமே இந்த ட்ராமா வந்து பெருசாக வியூஸ் போல அப்படிங்கிற தாட் இருந்தது. ஈவன் இது ஒவ்வொரு எபிசோடும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது.
ஆனால் கிளைமேக்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா 16,000 பேர் தான் அதோட ஒரிஜினல் எபிசோடே பார்த்துருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஒருவேளை இந்த கிளைமேக்ஸோட சேர்த்து பார்க்குறப்போ இவங்களுக்கு பிடிக்கல போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். பட் எனக்கு இந்த ட்ராமா நல்லா என்கேஜிங்காகவே இருந்தது. இந்த ட்ராமாவை நான் கொஞ்சம் இழுத்துட்டேன். டோட்டல் 36 எபிசோட்ஸ், பட் 39 எபிசோட்ஸ் வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஜியாங் அப்படிங்கிற ஒரு தனி நபரோட மனசுக்குள்ளே நடந்த போராட்டம் அப்படிங்கிறத மாதிரி கதையை முடிச்சிட்டாலும் ஒவ்வொரு கேஸும் அவங்க டிசைன் பண்ண விதம், அதுக்காக அவங்க சைக்கன் பண்ணது, அந்த மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணது, அது எல்லாமே நல்ல என்கேஜிங்காகவே இருந்தது. பட் இந்த ட்ராமாவில் நிறைய கேள்விகள் இருக்குது, அதுக்கு எனக்கே பதில் கிடைக்கல. உதாரணத்துக்கு ரியாலிட்டியில், அதாவது ஃப்யூச்சரில் டாக்டர் கியூ கிட்ட ஜியாங் போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறப்போ சைக்கன் பண்ணாங்க. அப்போ அவங்க 1912 வருஷத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் புரியலை. ஏன்னா இப்போது இந்த நிகழ்காலத்தில் இருக்கிறேன்னா என்னோடய மனசுக்குள்ள ஒருத்தவங்க சைக்கன் பண்ணுறாங்கன்னா இப்போ நான் எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி தானே என்னோடய நினைவுகள் இருக்கும். அதாவது 2023 நான் வாழ்ந்த மாதிரியான நினைவுகள் தான் எனக்கு இருக்கும். ஆனால் ஜியாங்கோட மனசுக்குள்ள வந்தப்போ அவரோட நினைவுகள் எல்லாமே 1912 இருந்த மாதிரி எப்படி இருந்தது? அது எனக்கு மேஜரான க்வெஸ்சன் மார்க். அதுக்கு டாக்டர் கியூ கிட்ட வந்து ஜியாங் வந்து கேட்பார், ஏன் நாம் இப்படி ஒரு பழைய காலத்துக்கு வந்திருக்கோம், பல வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கோமே, ஏன் நம்ம ப்ரெசென்ட்டில் என் மனசில் இருக்கிற நினைவுகளுக்குள்ளே போகல, அதாவது 2043 இருக்கிற மாதிரி தானே நினைவுகள் இருக்குது, ஏன் அதுக்குள்ளே போகலன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. மேபி உன்னோட ஞாபகங்கள் ஏதாவது ஒன்று இந்த 1912 அல்லது 20 மாட்டிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கியோ காரணம் சொல்லியிருப்பார். பட் அது சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஏன்னா இன்னும் தெளிவாக கரெக்டாக சொல்லணும்னா ஒருத்தர் பிறக்கிறது 1990 வச்சுக்கிட்டோம்னா 1990 2023 வரைக்கும் அவங்க உயிரோடு வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்க நினைவுகள் அதை சுற்றி தான் இருந்திருக்கும். 1990 ஃபோன் இருந்திருக்காது, அதாவது செல்ஃபோன்ஸ் இருந்திருக்காது, லேண்ட்லைன்ஸ் இருந்திருக்கும், அதுவும் வீட்டுக்கு ஒவ்வொன்றா தான் இருந்திருக்கும். கலர் டிவி அதிகமாக இருந்திருக்காது, அப்புறம் கலர் டிவி வந்திருந்தாலும் இந்த எல்இடி எல்சிடி எல்லாம் பார்த்துருப்பாங்க, அது லேட்டாக தான் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி நினைவுகள் தானே இருந்திருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சனோட மனசுக்குள்ளே சைக்கன் பண்ணுறப்போ அவங்க 1990 இருந்த நினைவுகள் இருந்தால் கூட ஓகே, நம்ம ஏற்றுக்கலாம், ஆமாப்பா கரெக்டாக அவங்க அந்த வருஷத்தில் தானே பிறந்திருக்காங்கன்ட்டு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அவங்க பிறக்கவே பிறக்காத காலகட்டமான 1880 அந்த காலகட்டம் போச்சுன்னா அதை எப்படி ஜஸ்டிஃபை ஏற்றுக்க முடியும்? அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எனக்கு நெருடலாக இருந்தது. மற்றபடி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படிடா ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்கன்ட்டு. கடைசியில் இது எல்லாம் ஜியாங்கோட மனநோயின்னு முடிச்சிட்டாங்க, அதனால் நான் அதை அக்செப்டும் பண்ணிக்கிறேன். பட் மற்றபடி எனக்கு கேஸ் ஒவ்வொன்றும் நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. இந்த ட்ராமா தான் நம்ம சேனலில் ரொம்ப லென்த்தியாக இழுத்து போட்ட ட்ராமா, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நிறைய இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, த்ரோட் பெயின், அதனால் நிறைய நான் லீவ் எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ட்ராமா இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் போயிருக்குமே தவிர, மற்றபடி ஒவ்வொரு கேஸும் நல்லா தாங்க இருந்தது. என்றைக்குமே நானும் என்னோடய ட்ராமாஸும் உங்களை கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டோம். இந்த ட்ராமாவில் எல்லாமே சூப்பர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ராமா எப்போ முடியும் எப்போ முடியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ட்ராமா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா கூட நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா இன்னொரு ஆங்கிள்லேயே உங்களுக்கு தெரியும். ஏன்னா கிளைமேக்ஸில் நீங்கள் இது எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, கிளைமேக்ஸில் இப்போ இது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அகெயின் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், வேறு ஆங்கிள்லேயும் உங்களுக்கு தெரியும் இந்த ட்ராமா. ஒரே ஒரு விஷயம் தான், ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு பண்ணாமல் விட்டுட்டாங்க. 2043 வருஷத்தில் ஒருத்தங்களை சைக்கன் பண்ணுறப்போ அவங்க மனசோட நினைவுகள் எல்லாம் 1912 1920 எப்படிடா இருந்தது அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே நெருடலாக இருக்குது. அது ஒன்றில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த ட்ராமா ரொம்ப சூப்பர். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. வாய்ஸ் ஆஃப் வினோதினியிலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். கதைகளின் கலம்பை வினோதினி கிட்டத்தட்ட 1 ஆக போகுது வீடியோ போட்டு, அந்த சேனலையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த சேனல் இல்லைனாலும் எனக்கு இருக்கிற மற்ற சேனலில் கண்டிப்பான வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் டிடெக்டிவ் அப்படிங்கிறதுனால மற்ற சேனல்ஸில் போட்ட ட்ராமாஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. பட் ஒரு விசிட் கொடுங்க, உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, என்னோட ட்ராமா செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற சேனல்ஸோட லிங்க், என்னோடய சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.